ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழர்கள் உலகமெல்லாம் கொட்டி கிடக்கிறாங்க பல துறைகளில் சிறந்த நேம் எடுத்திருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக யூஎஸ்ல எந்தெந்த தமிழர்கள் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷ்னல் புக்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கண்டென்ட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வளர்ந்த பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ரைட்ஸ் இருக்குது அந்த ட்ரைட்ஸ் அதாவது அவங்கள போய் ரிசர்ச் பண்ணி படித்தோனாலே சில விஷயங்கள் வந்து புலப்படுது அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்தை தான் வந்து இந்த மோட்டிவேஷ்னல் ரைட்டர்ஸ் வந்து கண்டென்ட்டாகவே இப்போ உள்ள புக்ஸ்லலாம் போட்டுட்டு வராங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷனை அமையறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பீப்பிளை பிரிக்கலாம் சிலர் வந்து யு இந்தியாவில் படிச்சுட்டு யூஎஸ் வந்தவங்க சிலர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயும் பிறந்து வளர்ந்தவங்க அதாவது அவங்க அம்மா அப்பா முன்னாடி இங்கே வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இங்கே படித்து வளர்கிற வாய்ப்பு இருக்குது இங்கே படித்து வளர இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமெரிக்கனைஸ்டாக இருப்பாங்க இவங்கள தான் வந்து கன்ஃபியூஸ்ட் ஏபிசிடி அப்படின்னு ஒரு நிக் நேம் ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க ஏபிசிடினா அமெரிக்கன் பான் கன்ஃபியூஸ் தேசிஸ் அப்படின்றது இந்த பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கலாச்சாரம் தெரியும் தமிழை பற்றி தெரியும் இந்தியாவை தெரியும் லீவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இங்கே வளர்கிறதுனால அவங்க மோஸ்ட்லி வந்து ஒரு அமெரிக்க தான் அந்த மாதிரி லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு ஒரு இங்கே வந்து மேல் படிப்புக்காக வந்தவங்க இங்கே வந்து பெரிய அளவில் செட்டில் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரெண்டு லிஸ்ட்லேயுமே வந்து எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஜட்ஜஸாக இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க சயின்டிஸ்டாக இருக்காங்க ஆக்டர்ஸாக இருக்காங்க எல்லா ஃபீல்டுமே இருக்காங்க நான் அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்தேன்னா அது வந்து ஒரு பெரிய டாபிக் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசணும் நான் ரொம்ப ஷார்ட்டாக அதாவது இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த தமிழர்களை மட்டும் குயிக்காக ஸ்பெஷல் மென்ஷனில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா யூஎஸில் இருந்து யூ அதாவது இந்தியாவில் பிறந்து வளர்ந்து யூஎஸில் படிக்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த தமிழர்களை ஸ்பெஷலாக சொல்கிறேன் அதில் ஒரு மூணு பேர் தான் முக்கியமானவங்க அது கடைசியாக அதை சொல்ல போகிறேன் முதல்ல வந்து இங்கே பிறந்து யுஎஸில் பிறந்து வளர்ந்து ஃபேமஸான தமிழர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நம்பர் ஒன் வந்து கமலா ஹாரிஸ் இவங்களை பற்றி இப்போதைக்கே தெரியாத ஆளே கிடையாது இவங்க வந்து ஒரு தமிழ் அம்மாவுக்கு பிறந்தவங்க அவங்களுக்கு தமிழ் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த தமிழ் தான் தெரியும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது வல்லரசுக்கு வந்து வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்காங்க நமக்கு வந்து இதில் ஒரு தனி பெருமை தான் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் இவர் வந்து நோபல் லாரிட் இவர் வந்து ரிபோசோம் அப்படின்ற ஒரு மா மாலிகுலர் கஸ்டிலோகிராஃபியை கொடுத்துருக்காரு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லா பொருளுமே ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது இவர் கொடுத்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க இவர் வந்து குஜராத்தில் படிச்சுட்டு வந்தவர் இருந்தாலுமே வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகி இங்கே உள்ள ஒரு தமிழர் லிஸ்ட்டில் தான் நான் இவரை சேர்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் வசந்த் டாக்டர் வசந்த் நரசிம்மன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய டாக்டர் ஃபிஷியனு அவர் வந்து நோவார்டிஸ் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பித்து யூஎஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் ரிசர்ச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சைடில் ஒரு கம்பெனி நடத்த முடியும் இவர் அப்படின்ற ஒரு ஃபார்மா கம்பெனி ஆரம்பித்து மருந்து விநியோகத்தில் ஒரு டாப்பில் இருக்காருன்னே சொல்லலாம் இவரும் ஒரு தமிழர் தான் அதுக்கப்புறத்து பார்த்தீங்கன்னா சன்கிரிஸ் பாலா பாலான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு லோக்கல் ஆள் மாதிரி தெரியுதுல நம்ம 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 சென்னை பையன் மாதிரி இருக்குல்ல ஆனால் இவர் வந்து ஒரு நிறைய டிவி ஷோஸில் நடிக்கிற ஒரு நடிகர் இவர் ரொம்பவே பாப்புலரான ஒரு யங் கரிஷ்மேட்டிக் நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அஜீஸ் அன்சாரி நம்ம அஜீஸ் அன்சாரியை பற்றி தெரியாத ஆளே கிடையாது அதாவது நம்மளுக்கு வேணால் இந்தியன்ஸ்க்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே உள்ள மக்கள்கிட்ட அமெரிக்கன் மக்கள் வந்து எனக்கே ஒரு ஆள் வந்து சொன்னார் உனக்கு அஜீஸ் அன்சாரியை தெரியுமா அவரோட காமெடியெலாம் எனக்கு பிடிக்கும் நம்மளை வச்சு கலாய்ச்சி கலாய்ச்சி இந்த ஊரில் நல்ல ஒரு பெரிய நேம் எடுத்திருக்காரு அஜீஸ் அன்சாரி அதுக்கப்புறம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் வந்து ஒபாமா பீரியடில் ஒரு சர்க்கிட் ஜட்ஜாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம கோர்ட்டில் ஒரு கலக்கு கலகியிருக்காரு இவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஜட்ஜு வருங்காலத்தில் வந்து இவர் யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இவரை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் அடுத்ததாக வரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டு ரொம்பவுமே முக்கியத்துவமாக வாய்ந்தவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி யுஎஸ்க்கு வந்து நம்மள தமிழர்கள் எல்லாத்தையும் இந்தியர்கள் எல்லாத்தையும் பெருமைப்படுத்தின மூணு நபர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சொன்ன மாதிரி இவங்க மூணு பேர் தான் எனக்கு சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சுந்தர் பிச்சை இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட சிஓ சுந்தர் பிச்சை வந்து நம்மளை மாதிரி சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் தான் ஐஐடி கரக்பூரில் வந்து மெட்லர்ஜி படிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் ரோட்டில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு கசின்ஸோட ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியாக வளர்ந்த ஒரு ஆள் தான் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் எம்எஸ் படிக்கிறதுக்காக யூஎஸ் வந்தார் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தார் அதுக்கப்புறம் ஒரு எம்பிஏவும் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் ஃபோரில் தான் கூகுளில் ஜாயின் பண்ணார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து கூகுள் சிஓஓவே மாறிட்டார் அதுக்கப்புறம் ஆல்ஃபாபேட்டோட சிஓ டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆனார் இந்த மனுஷன் வந்து க்ரோம் அதாவது நம்மளுக்கெல்லாம் க்ரோம் கூகுள் க்ரோம் வந்து இப்போதைக்கு பயங்கர பாப்புலர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து கண்டிப்பாக தூக்கிறவே போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் கூகுள் க்ரோம் உருவானதுக்கு ஒரு பேஸாகவே இவரை பார்க்குறாங்க சச் அ ஹம்பிள் பர்சன் இவர் வந்து ட்ரூலி இன்ஸ்பைரிங் ஏன் அப்படின்னு கேட்டால் இவரை மாதிரி இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு வந்துட்ட தமிழர்கள் இங்கே வந்து இவ்வளோ ஒரு உயரத்தை தொட்டது வந்து இவருக்கு நிகர் இவர் இவருக்கு நிகர் வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது கிரேட் தமிழ் அப்படின்னே சொல்லலாம் டாப் இவர் டாப் வேறு லெவல் அதுக்கு அடுத்தது யார் என்னை கவர்ந்த தமிழச்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நூய் இந்திரா நோய் வந்து நம்ம மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சுட்டு வந்தோம் இங்கே வந்துட்டு ஜான்சன் அண்ட் ஜான்சனில் கொஞ்சம் நாளில் மேனேஜர் ப்ரோக்ராம் மேனேஜராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மோட்டர் ஓலா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெப்சி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க பெப்சி காலேஜ் ஜாயின் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பில்லியனை வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு அதாவது டபுள் த ரெவென்யூ ஆக்க மாற்றினாங்க அவங்க வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சில அதர் கம்பெனிஸ் கேஎஃப்சி அதுக்கப்புறம் பீஸா ஹட்டு டேக்கோ பெல்லு ட்ராபிகானா இந்த மாதிரியான குவாக்கர்ஸ் ஓட்ஸ் இவங்களெல்லாம் வந்து பெப்சி கம்பெனியோட இணைச்சு அந்த கம்பெனியோட செல்வாக்கை வந்து பெரிய லெவலில் வந்து அதிகரித்த பெருமை இவங்களை சாரம் இவங்க சிஓவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் போர்டுக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இவங்க வந்து போர்டில் கிடையாது இருந்தாலுமே இவங்க போட்டிருக்க எஃபர்ட்ஸும் இவங்க பெப்சிக்கு கொடுத்துருக்க என்ன சொல்கிறது திறனும் வந்து ரொம்பவே பாராட்டுக்குரியது அதுவும் வந்து நம்மளை அதாவது சொன்ன மாதிரி செ சென்னையில் படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு சக்கப்போடு போட்டுட்டு தான் போயிருக்காங்க இந்திரா நோய் தேர்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய நியூஸில் வந்துச்சான்னு எனக்கு தெரியல இவர் வந்து ஒரு பேச வேண்டிய ஒரு ஆள் ஒரு தலை ஸ்ரீராம் ராம் ஸ்ரீராம் வந்து கூகுள் இருக்கோம்ல இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினா கூகுளுக்கு வந்து அடித்தளம் போட்டவர் ராம் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அந்த கூகுள் நிறுவனம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் லாரி பேஜ் அப்புறம் வந்து செகி பிரின் அப்படின்றவங்க வந்து ராம் ஸ்ரீராம் கிட்ட வந்து எப்பா நாங்கள் இந்த மாதிரி கூகுள்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் கடன் தரியா அப்படின்னு இந்த இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ராம் ஸ்ரீராமோட தமிழரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த கம்பெனியும் வளரும் எவன் வளருவான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டுன்றதை பக்காவாக தெரிஞ்சிச்சால் ஹாஃப் அ மில்லியன் ஹாஃப் அ மில்லியன் சாரி ஹாஃப் அ மில்லியன் பணத்தை லாரிக்கும் ஷெகிக்கும் கொடுத்து போங்கரா அம்மிச்சு விட்டார் அப்படி உருவானது தான் கூகுள் அப்போ கூகுளோட இயர்லி இன்வெஸ்டர்ஸில் முக்கியமானவர் வந்து ராம் ஸ்ரீராம் அப்போ எவ்வளோ பெரிய மூளையாக இருந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் முதல்ல வந்துச்சு ஹாஃப் மில்லியன் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கிற எப்படி பணம் வந்துச்சுன்னா அமேசானோட விபியாக இருந்திருக்காரு ஜெஸ் அமே அமேசானோட பிபியாக இருந்திருக்காரு ஜெஃபி சாஸோட க்ளோஸு இவர் வந்து கு இது ஏன் இவர் வந்து ஒரு சிறந்த தலை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அதர் கம்பெனிஸ் எதெல்லாம் நல்லா வளமாக வளரும் அப்படின்றத தெரிஞ்சு இவர் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து என்னது செல்வ செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதில் சிலது வந்து இன் இன்மொபைலு அப்புறம் வந்து கஸ்டோ பேப்பர்லெஸ் போஸ்ட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது அதை வளர்கிறதுக்கு ஒரு மூளையாகவே இவர் செயல்பட்டிருக்காரு ராம் ஸ்ரீராம் நம்ம தமிழர்கள் பல சாதனைகளை யூஎஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் நோட்டபிளாக சிலர் தான் என்னால் இன்றைக்கி சொல்ல முடிஞ்சு எக்கச்சக்க பேர் எவ்வளவோ பேர் எத்தனையோ ஆங்கிளில் வந்து யுஎஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் இருக்காங்க எதுக்கு நான் இவங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவங்க லைஃபை படித்தோம்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி ட்ரைட்ஸ் இருக்குது இவங்க வந்து சில என்ன சொல்கிறது சில பழக்க வழக்கங்களை வச்சுட்டுருக்காங்க அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இவங்கள மாதிரி நம்மளாலையும் முன்னேற முடியும் நம்மளும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோ பதிவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் நான் அதே அதே வீடியோஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ